அம்மான்னு சொல்லக்கூடியது வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு கருப்பு உடையும் வெள்ளை உடையெல்லாம் கிடையாது. இப்ப லேட்டஸ்டா அந்த சுடிதார் அணிகிறாங்க பாருங்க, அழகான ஆடை சுடிதார் அணிகிறாங்களே, அது வந்து கரெக்டா கைதான் தெரியுது, முகம் தான் தெரியுது, உடம்பெல்லாம் நல்லா மறைச்சிருக்கிறாங்க, இடைப்பகுதியெல்லாம் ஒண்ணும் தெரியல. இது ஒரு அழகான ஒரு, இது கூட இஸ்லாமிய ஆடைதான். இது வந்து நீங்க குறிப்பிட்ட ஒரு வகையான ஆடை நீங்க நினைச்சுட்டு இருக்கிறீங்க. இஸ்லாம் அப்படிலாம் சொல்லல, எந்த வகையான ஆடையா வேண்டாலும் இருக்கட்டும், நீங்க வந்து தேவையற்ற பகுதியில திறந்து காட்டுற மாதிரி ஆடை அணியாதீங்க. கருப்பு நிற ஆடையா தான் இருக்கணுங்கிறது கிடையாது, சிவப்பு நிற ஆடையா இருந்தாலும் போட்டுக்கலாம். அது இந்த மாதிரி நீளமா இருக்கணுங்கிறது கிடையாது. ஒரு நல்ல சுடிதாரைய கழுத்து இடுப்புலாம் தெரியாத வகையில நல்ல பெண்கள் உடுத்திக் கொண்டால் அதுவும் இஸ்லாமிய பார்வையில புர்காதான். ஒரு சுடிதாரு பெண்களுடைய முதுகு பகுதி இடுப்பு பகுதி எல்லாம் தெரியாத வகையில அவருடைய உடல்களை மறைக்கக்கூடிய வகையில இருந்தால் அதுவும் புர்காதான். இந்த மாதிரி கருப்பா இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. இஸ்லாம் புர்காங்கிறது ஒரு குறிப்பிட்ட நிறத்தில் அணிகிற ஆடையும் கிடையாது, குறிப்பிட்ட மாடலில் அணியக்கூடிய ஒரு உடையும் கிடையாது. புர்காங்கிறது என்னன்னு கேட்டா முகம் கையை தவிர மற்ற பகுதிகளை மறைக்கக்கூடிய ஒரு ஆடை. அது வெள்ளையா இருக்கலாம், அது பச்சையா இருக்கலாம், அது மஞ்சளா கூட இருக்கலாம், எந்த விதமான வண்ணத்தில் வேண்டுமானால் இருக்கலாம், அல்லது சும்மா சுத்தி கொள்ளக்கூடிய ஒரு துணியாக கூட இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு மாடல்ல இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. இது நல்லா வள இஸ்லாத்துல வந்து கருப்புல போடுங்கன்னு எந்த ஒரு இடத்துலயும் சொல்லப்படவில்லை. குர்ஆன்ல இருந்தா தான் அது இஸ்லாம், நபிகள் நாயகம் சொன்னா தான் அதுக்கு பேர் இஸ்லாம். குர்ஆன்லயோ நபியுடைய போதனைகள்லயோ இந்த உடையுடைய நிறம் என்ன செய்யப்படவில்லை, கருப்பு நிறம் போடுங்கள் என்று வலியுறுத்தப்பட்டது இல்லை. ஆனா இந்த மாதிரி காரணம் கலர்கள் எல்லாம் முக்கியம் இல்ல, உங்களுடைய சுடிதாரே அதுக்கு ஏற்ற உடையாக இருந்தால் அழகா போட்டுக்கலாம். சுடிதார் போடுறீங்க, கை முகம் தான் தெரியுது, இஸ்லாமிய ஆடைதான் அது, அது ஒண்ணு தப்பு கிடையாது. அந்த இந்த குறிப்பிட்ட புர்காத்துக்கு மாட்டணுங்கிறதெல்லாம் கிடையாது. சுடிதாரா லூசா இருக்கணும், டைட்டா இருக்க கூடாது. இறுக்கமா இருந்தால் அதுவும் மனிதனை பார்க்க தோன்றும். இறுக்கமா இல்லாம லூசான முறையில ஒரு டிரெஸ் அணிந்து கொண்டார்களே ஆனால் அதான் நாங்க இஸ்லாம் சொல்லதே தவிர இது வந்து அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல முகத்தை மூடி கண்ணு மட்டும் தெரியற மாதிரி பெண்கள் நடமாடியதாக என்ன இல்ல, ஒரு ஆதாரம் இல்ல. அவங்க சாதாரணமா ரசூலுல்லா முன்னாடி வருவாங்க, வருவது யார் என்று அடுத்தவருக்கு தெரியும், முகம் தெரிஞ்சாதான் ஆளு தெரியும். அதை வந்து நம்ம விளங்காம நினைச்சாங்க, நல்லது நினைச்சுக்கிட்டு முகத்தை யார் பாத்திர கூட நினைக்கிறாங்க. முகத்தை பாக்குறதுல மார்க்கத்தில் என்ன இல்ல, தடையே கிடையாது. முகத்தை பாக்குறது நன்மை. என்ன நன்மை, எப்போ ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் முகம் தெரியலன்னா தப்பு செய்வான். முகம் தெரிஞ்சாதான் என்ன செய்வான், நம்ம யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படிங்கும் போது அவன் வந்து அல்லாஹ்வுக்கு பயப்படாட்டா கூட சமூகத்துக்கு பயந்து ஒழுங்கா நடப்பான். என்ன யாரு கண்டுபிடிக்காட்டி, அதனால திருடனா முகமூடி போட்டு வர்றான், முகமூடி போட்டு திருட வர்றான், நம்மளை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க என்பதற்காக முகமூடி போடுறான். அப்ப ஒருத்தன் வந்து ஒரு ஆம்பளை கூட இது மாதிரி போட்டு போனான், கண்ணை மட்டும் காட்டிட்டு போனா ஆம்பளையா பொம்பளையா கூட நமக்கு தெரியாது, கண்ணு மட்டும் தெரிஞ்ச மாதிரி போனால் ஒரு ஆம்பளை கூட பொம்பளை காலேஜுக்குள்ள போயிட்டான். ஒரு தடவை பேப்பர் எல்லாம் போட்டு ஒரு நாள் அங்க இருந்திருக்கான், ஒரு ஆம்பளை இந்த மாதிரி புர்கா போட்டுக்கிட்டு பொம்பளைய காலேஜுக்குள்ள போய் ஒரு நாள் முழுசு அங்க இருந்திருக்கான். கடைசி ஆம்பளை கண்டுபிடிச்சு பின்னி எடுத்தாங்க. அது ஒரு விஷயம், பின்னி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னத்தை பார்த்தாங்க, எப்படி எல்லாம் இருந்திருப்பாங்க பெண்கள் தங்கள் மத்தியில. இது மாதிரி எல்லாம் ஒரு ஆம்பளை செய்யலாம், தப்பான தொழில் செய்யறவன் செய்யலாம். அதனால இந்த முகத்தை மறைத்தல் என்பது வந்து மார்க்கத்தில் கிடையாது, மறைக்க கூடாது. மறைக்க கூடாது என்று வீட்டில் உள்ள ஆண்கள் என்ன செய்ய பெண்களுக்கு சொல்லணும், முகத்தை மறைத்துக் கொண்டு செல்வது. என்னோட ஒரு முகத்தை மறைத்துக் கொண்டு ஒரு பெண் வந்தால் என் மனைவியுடைய இருக்கா தெரியுமா, யாரையும் நாம கூட்டிட்டு போலாமே, என் மனைவியை தான் கூட்டு போக தேவையில்லை, யார வேணாலும் கூட்டு போ, நீங்க மனைவி நினைச்சுக்கிறீங்களே. ஒரு ஆம்பளையும் கெட்டு போறதுக்கு அது காரணமா இருக்கிறது, ஒரு பெண்ணு கெட்டு போறதுக்கு காரணமா இருக்கிறது, கெட்டவங்க இதை யூஸ் பண்றதுக்கு ஒரு காரணமா இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு வழிமுறை ரசூலுல்லா சொல்லாத ஒரு வழிமுறை. நம்ம பேணுதல்ங்கிற முறையில நம்மளா என்ன செஞ்சுக்கிட்டோம், இதை செஞ்சுக்கிட்டோம். அந்த முகத்தை மறைத்தல் என்பது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது பெண்களுடைய ஆடை.